இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து எல்லாரும் வந்து அந்த எழில வந்து திட்டுற மாதிரி இந்த ப்ரோமோலாம் பார்த்தோம்ல, கோபி வந்து கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னது. கண்டிப்பாக வாப்பா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதையும் வந்து ஈஸ்வரியே வந்து டக்குன்னு கோபமாகி அவங்க அம்மா கிட்ட அவங்க பையன்கிட்ட ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற, நேத்து நோட் பண்ண இப்படி பேசாத, அவனுக்கு நம் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அவன் ஜெயிக்கிறான் தோக்குறாங்கிறது வேறு விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு என்னால் வந்து அவமானப்பட்டு நிற்க முடியாதுமா அப்படின்ட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று ஜெனி நோட் பண்ண விஷயமும் கரெக்டான விஷயம், எப்படி எழில வந்து முழுசாக நம்பி எழில என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா நம்புகிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து கோபியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வளர்த்துருக்காங்க ஈஸ்வரியும். என்ன சொன்னாலும் பையன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணத்துலேயே இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் எழில் டக்குன்னு சொன்ன மாதிரி என் ஒய்ஃபை நான் அந்த மாதிரி நடத்த மாட்டேன், நீங்கள் நடத்துகிற மாதிரி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு கரெக்டான பாயிண்ட். அதுதான் வந்து வளர்ப்பில் இருக்க வித்தியாசம். ரொம்ப பிடிவாதம் சொல்லி கொடுத்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறது வேற, நம்பிக்கை கொடுத்து வளர்க்குறது வேற அப்படிங்கிறத காமிச்சாங்க. ஸோ எழில் வந்து இப்போ ஜெயிப்பாரா மாட்டாராங்கிறது முக்கியமான கொஷின், இதில் வந்து ஜெயிக்கலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி குடும்பமே சேர்த்து ஒரு ப்ரெஷரை ஏற்றி வச்சிருக்காங்க. சாமியை நான் இனிமேல் கும்பிட மாட்டேங்கிற அளவுக்கு பாக்யாவும் இருக்காங்க. இப்போ அங்கே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டரோட பொண்ணுனா அவங்க தான் ஜெயிப்பாங்கிறாங்க. எல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சாச்சுங்கிறாங்க. ஒரு பயத்தில் இருக்கார், ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார். இந்த சமயத்தில் எல்லாரும் வராங்க, பாக்யான் ஃபேமிலி மொத்தமாக வராங்க. பாக்யான் ஃபேமிலி வந்துட்டு வந்து வரும்போதே ஒரு பயமாக இருக்கவங்க அவமானப்பட்டுருவாங்களோ அப்படின்ட்டு அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் ப்ரோமோன்னு காமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் மாதிரி காமிக்கிறாங்க. யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல விரும்பலை, நீங்களே பாருங்கள் அப்படின்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3-2-1 அந்த வின்னர்ஸ் அப்படின்னு வரதை விட நீங்கள் ப்ரோமோ முடிஞ்சிருச்சு. யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோபி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது, இந்த மாதிரி வேறனே வந்து பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு அப்பா பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக வந்து ஏதோ சைக்கோ பிடிச்ச கேரக்டர் பண்ண மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.